அவங்க கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்காம, கண்ணுக்கு போதிய ஒரு 1 ஹவருக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் பிரேக் கொடுக்காம அவர் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ்னாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து பவர் இன்டியூஸ் ஆகலாம். வீட்டில் அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப குறும் பண்ணாமல் இருக்கிறதாக என்ன பண்ணோம், எக்ஸசிவ் டிவி அல்லது எக்ஸசிவான செல்ஃபோன் கொடுத்து வீடியோஸ் நிறைய பார்க்க வச்சுருந்தாங்க. எல்லாமே ஹேசியா ஒரு புகம் பண்டலம் மாதிரியே தெரியும், அதுதான் கேட்டாக்ட்னு சொல்றது. அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். மருந்தோ மாத்திரையோ ஊசியோ இன்ஜெக்ஷனோ எதுவுமே ட்ரீட் பண்ண முடியாது, ஒன்லி சர்ஜரி இஸ் த காஸ். ஸோ வயசானதுனால வரும்னு சொல்லிட்டேன், அதையும் தாண்டி வேற சில காரணங்கள் கண்ணில் அடிபட்டா வரும். மெயினாக விழித்திரை பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா சுகர் கண்ட்ரோல்ல இல்லை, கண் டாக்டரை வந்து 6 மாதத்துக்கு 1 முறையாச்சும் செக் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, அந்த விழித்திரை பிரச்சனை ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்க்கல அப்படின்னா உள்ள ப்ளீடிங், நீர்க்கசிவு எல்லாமே வந்து பார்வை வர, அதாவது திரும்ப வர வைக்க முடியாத மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லென்சஸ், செமி சாஃப்ட் லென்சஸ்ன்னு இருக்கும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. கண்ணில் புண்ணாகும், கண்ணில் வந்து நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ அதனால் அப்போ காண்டாக்ட் லென்ஸ் மேலே பயம் இருந்தது. இப்போது செமி சாஃப்ட் லென்சஸ் வந்ததுக்கப்புறம் கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிங் மல்டிஃபார்ம் டிவி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராசிபுரம் டிப்போ கிட்ட இருக்க ஜெயம் கண் மருத்துவமனை கிட்டதான் இருக்கும். மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த கண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அவதிப்படுவோம் இல்லையா? கண்கள் பத்தின ஒரு விழிப்புணர்வு, அதுக்கு எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எப்படி சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே நம்ம மக்கள் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயம் கண் மருத்துவமனையோட மருத்துவர் திரு நவமோகன கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் நம்ம சார்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள், அந்த நோய்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு, கண்களை எப்படி பாதுகாக்கணும், எல்லாமே நம்ம சார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே போயிடுவோம். சார் இப்போ வந்து இந்த கண் பிரச்சனை அப்படின்றது எதனால சார் வருது? இந்த லாங் சைட்டு, ஷார்ட் சைட்ஸ், இதெல்லாம் வந்து எதனால வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக ஒரு எக்ஸ்பிளனேஷன். தூரப்பார்வை கிட்டப்பார்வைன்னு சொல்கிறோம், அதாவது லாங் சைட் ஷார்ட் சைட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் தான் மெயின். அம்மா அப்பா கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு கண்ணாடி வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுடைய ஜெனரேஷன், அம்மா அப்பா சில சமயம் போடாமல் இருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி யூஸ் பண்ணியிருந்தா அந்த ஒரு ஜென்ரேஷன் தாண்டி இவங்களுக்கும் வரும். அப்புறம் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், கண்ணுக்கு வந்து அதிகப்படியான வேலை பொழைப்பு, ஐடி ஒர்க்கர்ஸ் நிறைய அந்த கண்ணுக்கு வந்து அதிகப்படியான வலு, அவங்க கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்காம, கண்ணுக்கு போதிய ஒரு 1 ஹவருக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் பிரேக் கொடுக்காம அவர் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்னாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து பவர் இன்டியூஸ் ஆகலாம். இப்போ இந்த கோவிட் சீசனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் அவங்க குழந்தைங்கள வந்து ரொம்ப குறும் பண்ணாமல் இருக்கிறதாக என்ன பண்ணோம், எக்ஸசிவ் டிவி அல்லது எக்ஸசிவான செல்ஃபோன் கொடுத்து வீடியோஸ் நிறைய பார்க்க வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரேக்கே அந்த குழந்தைங்களுக்குள்ள கண்ணாடி, இப்போ 1.5 பாயிண்ட் போட்டிருந்த குழந்தைங்களுக்குலாம் திடீர்னு பார்த்தா அந்த 1 இயர்க்கு அப்புறம் 2-3 பாயிண்ட்ஸ்லாம் வந்தது. சில குழந்தைகள் நார்மலாக இருந்தாங்க லாஸ்ட் செக்அப்லாம், இப்போ பார்த்தா அவங்க கிளாஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அது வந்து எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் அந்த கேட்ஜெட்ஸ், இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வச்சு சொன்னீங்க இல்லையா, இப்ப குழந்தைங்களும் நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி வந்து சின்ன வயசுல வந்து கிளாசஸ் எல்லாம் போட்டுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா செக்அப் வரும்போது ரிஃப்ராக்டிவ் எரர் பார்ப்போம். அவங்க மெயினா வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போர்டில் எழுதுறது தெரியல, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸா இருந்தா போர்டில் எழுதுறது எனக்கு சரியா தெரியல, அதான் மெயின் கம்ப்ளைண்டா இருக்கும். ஏன் குழந்தைங்களுக்கு அதிகப்படியா அந்த மயோப்பியா கிட்ட பார்வை தான் வரும், பக்கத்துல இருக்க தெரியும் தூரம் இருக்க தெரியாது. அந்த மயோப்பியா அந்த கண்டிஷன், அதாவது கிட்டப்பார்வை மட்டும் தெரியற குழந்தைங்களுக்கு வந்து போர்டில் சரியாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் மெயின் கம்ப்ளைண்டாக கூட்டிகிட்டு வருவாங்க பேரண்ட்ஸ். அவங்களுக்கு செக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் செக்அப் பண்ணுவோம், என்ன பவர் இருக்குன்ட்டு, அப்புறம் நாங்கள் ரிஃப்ராக்ஷன் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் மருந்து போட்டு என்ன பவர்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்போம். கிளாஸஸ் தான் குழந்தைங்களுக்கான ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தீர்வு. கண்ணாடி கண்டிப்பாக போடணும், அவங்களுக்கு ஒரு 22-23 இயர்ஸ் வரையே கண்ணாடி தான்.
மெயின். அதுக்கப்புறம் தான் வேற சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ 22-23 வயசு வரை கண்ணாடி தான் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அதிகப்படியான பாயிண்ட் அதிகமாகாம கண்ணை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலான்ற அட்வைஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். அப்புறம் மல்டி வைட்டமின்ஸ் எல்லாமே கொடுத்து கண்ணை வந்து பார்க்கணும். ஒரு ஐ சம்பந்தமான பிரச்சனை, ஒரு கண் பிரச்சனைக்காக ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் செக்மெண்ட் சொல்லுவோம். ஆன்டீரியர் செக்மெண்ட்னா கண்ணோட லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற பாகம். அது வரை வந்து நமக்கு எல்லா செட்டப்புமே இருக்குது, எல்லா மிஷின்ஸ். பேஷிக்காக உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் செக்அப் இருந்து ஆட்டோ ரெஃப்லேருந்து ரெஃப்ராக்ஷன்லேருந்து கண்ணில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு பார்க்குற டோனோமெட்ரி, அது முடிச்சுட்டு என்கிட்ட செக்அப் வருவாங்க. இங்கே வந்து நான் ஸ்பிளிட் லேம் மூலியமாக வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் செக் பண்ணிவிட்டு உள்ள நரம்பையும் ரெட்டினான்னு சொல்லுவோம் அந்த நரம்பையும் செக் பண்ணிவிட்டு அடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி வைத்தியம், இப்போ கிளாஸ் போடுற மாதிரி இருக்குன்னா கிளாஸ் கொடுப்போம், இல்லை வேறு சிலருக்கு பிரச்சனைனால இருக்குது, இல்லை கண்ணில் செகப்பாக இருக்குது, அல்லது கண்ணில் வந்து புண்ணாக இருக்குது, அது அல்லது கண்ணில் புறைய வந்திருக்கு, இது மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் அடுத்த செக்மெண்ட் அடுத்தது என்னன்னு டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் செக்அப் பண்ணிவிட்டு அடுத்த லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நான் வந்து சொல்லுவேன், அந்த அந்த லைன் அப்படியே மேனேஜ் பண்ணிடுவோம். இப்போ இந்த கண் புரை அப்படின்றது இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து அந்த கண் புரையினால வந்து அவதிப்படுறாங்க. அது எதனால சார் வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, சப்போஸ் அது வர மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி முன்னாடி வரதுக்கு முன்னாடி தடுக்கலாம்? கண் புரைன்றது மெயினாக வந்து ஒரு ஏஜிங் ஃபேக்டர். ஓகேங்க சார். மெயினாக 90% ஆஃப் த கேட்ராக்ட், கேட்ராக்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அது வந்து மெயினாக ஏஜிங் ஃபேக்டர், வயசாகும் போது வரும். ஆனால் இப்போ ப்ரீசினியல் கேட்ராக்ட், அதாவது வயசாகிறதுக்கு முன்னாடி வர கண்புரையும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்புரை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு எக் எடுத்துக்கோங்களேன், வெள்ளை முட்டை இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை முட்டை வந்து நம்ம வேக வச்சதுக்கு அப்புறம் ஒயிட்டாக மாறிடுது இல்லையா, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது ஒயிட்டாக மாறிடுது. அதே மாதிரி நம்ம இயற்கையாக கண்ணுக்குள்ள லென்ஸ்ன்னு இருக்கும், அந்த லென்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். அது வந்து ஏஜிங் ஃபேக்டர், அது வேற சில ஃபேக்டர்ஸ்னால அந்த ஒளி ஊடுருவும் தன்மை வந்து இழந்து வெள்ளையா மாறிடும். அப்போ வந்து நமக்கு பார்க்கறது எல்லாமே ஹேசியா ஒரு புகம் பண்டலம் மாதிரியே தெரியும். அதுதான் கேட்ராக்ட் சொல்றது. அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். மருந்தோ மாத்திரையோ ஊசியோ இன்ஜெக்ஷனோ எதுவுமே ட்ரீட் பண்ண முடியாது, ஒன்லி சர்ஜரி இஸ் த காஸ். ஸோ வயசானதுனால வரும்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி வேற சில காரணங்கள், கண்ணில் அடிப்பட்டா வரும், அல்ல கண்ணில் புண்ணா இருக்கும், காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட்னு சொல்லுவோம், கண்ணில் அடிக்கடி புண்ணாகும் போது அந்த லென்ஸ் வந்து கேட்ராக்டா மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் வரும், சில சமயம் வயிற்றில் குழந்தைகள் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்மாக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ரூபெல்லா அது மாதிரி இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் கண்ணில் குறை வரும். அது பிறந்த உடனேவே நமக்கு வந்து ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருடங்கள்லேயே நமக்கு வந்து தெரிய வரும் இது மாதிரி வந்து கண்ணில் குறை இருக்குது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ சாதாரணமாகவே ஒரு ஐ செக்அப் அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார்? ஐ செக்அப்னு எடுத்துக்கிட்டோம்னா பெஸ்ட்டு வந்து எல்லா குழந்தைங்களும் ஒரு 5 இயர்ஸ் அப்புறம் ஐ செக்அப் பண்ணிக்கிறது முக்கியம். சில குழந்தைகள் ஸ்பெஷல் சில்ட்ரன், அதாவது அவங்க அம்மா அப்போ வயிற்றில் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வந்த குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த உடனே நம்ம கேட்டாக்டர்கான்னு பார்ப்போம். இன்னொன்று குறை மாதத்தில் பிறப்பாங்க, குறை மாதத்தில் வந்து ப்ரீடம் பேபிஸ், அந்த பேபிஸ்க்கு நிறைய ஆக்சிஜன் தெரப்பி அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு விழித்திரையிலே நிறைய பிரச்சனை வரும், ரெட்னோபதி ஆஃப் ப்ரீமெச்சூர் ஆரோபின்னு சொல்லுவோம், அப்புறம் நிறைய பிரச்சனை. ஸோ அதனால அந்த குழந்தைகள் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், அதாவது ப்ரீமெச்சூர் பேபி அல்ல வயிற்றில் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே கண்ணில் வயிற்றில் அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனவங்க அவங்கெல்லாம் வந்து பீரியாடிக் செக்அப் பண்ணிக்கணும், முக்கியமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் வந்து கண் பார்வையை போக்கக்கூடிய பிரச்சனை, ஆரம்பத்திலே பார்க்கல அப்படின்னா அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா விஷன் வந்து கொண்டு வர முடியாது, சின்ன குழந்தைங்களே விஷன் லாஸ் ஆகிடும். அப்புறம் சின்ன குழந்தை நம்ம பார்ப்போம், மாறுக்கண் இருக்கும், மாறுக்கண் இருக்கும், நம்ம குழந்தைங்களே பார்க்கும்போது ஒரு கண் மட்டும் திரும்புது, ஒரு நேராக பார்க்க மாட்டேங்குதுன்னு தெரியும், அந்த மாறுக்கண் பிரச்சனையும் நம்ம உடனடியாக அட்டன் பண்ணணும். ஏன்னா மாறுக்கண் நமக்கு ஒரு பார்வை இழப்பை உண்டாக்கும். ஸோ அதனால் அதுவும் பார்த்துட்டு கிளாஸ் போட்டு செக் பண்ண சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும், இல்லை சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ண வேண்டியதுச்சு அதையும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சார் கேட்ராக்ட் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான். ஓகே சார். இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டல் அதாவது ஜெயம் ஐ ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குங்க சார்? அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். நான் வந்து MBBS பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மோகன் குமார் மெடிக்கல் காலேஜ், அதுக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் ஃப்ரம் மதுரை மெடிக்கல் காலேஜ், அப்புறம் ஸ்பெஷாலிட்டி ஃப்ரம் அரவிந்தாய் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். ஸோ அரவிந்தாய் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வி ஆர் வெல் ட்ரெயின்டு நம்ம கேட்ராக் சர்ஜரிஸ் எல்லாமே. இதுவரை நான் வந்து ஒரு 35,000 கேட்ராக் சர்ஜரிஸ் கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலில் மெயினாக பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாபிக்கல் அனஸ்தீஷியா, அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷனை போட்டு கண்ணுக்கிட்ட மட்டும் மறத்துறோம்,
அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் சில சமயம் ஐபால் ஓட்ட போட்டோம், இல்லைன்னா கண் பின்னாடி ஆப்டிக் டவுன் சொல்லுவோம், அந்த நரம்புல வந்து குத்திரும். அப்படி இல்லைன்னா அந்த இன்ஜெக்ஷன்னாலே நம்மளுக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. இப்போ கார்டியாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட முடியாது, அதெல்லாம் போட்டோம்னா ரிஸ்க் அதிகம். ஸோ அது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ அனஸ்தீஷியா டாப்பிக்கெல்லாம் ட்ராப்ஸாகவே போட்டுவோம், ட்ராப்ஸாகவே போட்டு பண்ணிடும். யார் அதை பண்ண முடியும்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes சர்ஜரி முடிக்கிற ஹேண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த டாபிக் 10 minutes சர்ஜரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். சரியா, அந்த சர்ஜன்ஸ் வந்து டாபிக்கல் அனஸ்தீஷியால பண்ணலாம். அதை தாண்டி போகும்போது கண்டிப்பாக டாபிக்கல் அனஸ்தீஷியா ஒர்க் பண்ணாது, அந்த இன்ஜெக்ஷன் தான் பெஸ்ட். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இங்கே 3 to 5 minutes தான் நம்மளுடைய சர்ஜரி டைம். சரிங்க சார். அதுக்குள்ளேயே சர்ஜரி கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணி லென்ஸ் வச்சுட்டு பேஷண்ட்டை வந்து அனுப்பிடும். இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நோ அனஸ்தீஷியா நோ பேண்டேஜ் டெக்னிக். இங்கே ஊசி கிடையாது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேண்டேஜும் கிடையாது. ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்தவுடனே ஒரு 1 hour கிளாஸஸ் கொடுத்து அனுப்பிடுவோம், அவ்வளோதான். ஓகே. சர்க்கரை நோய் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சர்க்கரை நோயினால கண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்ன தீர்வு? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. சர்க்கரை நோயின்றது கண்ணை மட்டும் கிடையாது, ஹெட் டு டோ வர சொல்லுவோம், அதாவது உச்சி முதல் பாதம் வரை எல்லா ஆர்கனையும் அது அஃபெக்ட் பண்ணும். ஓகே சரி. அதனால சர்க்கரை வியாதின்னா யூஸ்வலாக கரெக்டாக வந்து செக்அப் பண்ணிட்டு கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக விழித்திரை பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாக சுகர் கண்ட்ரோலில் இல்லை, கண் டாக்டரை வந்து 1-6 months ஒருத்தரையாச்சும் செக் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த விழித்திரை பிரச்சனை ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்க்கல அப்படின்னா உள்ள ப்ளீடிங், நீர்க்கசிவு எல்லாமே வந்து பார்வை வர, அதாவது திரும்ப வர வைக்க முடியாத மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ அந்த பிரச்சனையை தடுக்கணும்னா நம்ம டயபெட்டிஸ் வந்த உடனே every 6 months கண் டாக்டர் பிரச்சனை இருக்கோ இல்லையோ நம்ம விழித்திரை செக்அப் பண்ணணும். அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உள்ள வந்து நரம்பு சம்பந்தமான அந்த உள்ள ரெட்டினால் வெயின் அதெல்லாம் அந்த அக்லூஷன்ஸ்லாம் வந்து காமன். அப்புறம் கேட்ராக்ட் கண்புரைன்னு சொல்றோம் இல்லையா, அது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டயபெட்டிக் கேட்ராக்ட் வந்து எல்லாமே இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சர்ஜரிஸ்லாம் ஒரு 10 minutes முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க அட்வான்ஸ் டெக்னாலஜினால. இப்போ வந்து என்ன மாதிரியான கண் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை ரொம்ப சிவியராக இருக்க கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கண்புரை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டாபிக்கல் அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் இல்லாமல் பண்ணுறதுனால சரி மேக்ஸிமம் 3 to 5 minutes தான். ஓகே. ரொம்ப நார்மல் புறையன்னா 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் கேட்ராக்ட் அல்லது மெச்சூர் கேட்ராக்ட் முத்தி போன புற அல்ல சில கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படியான அட்வான்ஸ்டு கண்டிஷன்ஸாக இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 1 or 2 minutes சேர்த்து ஆகும். நம்ம ஏன்னா ஸ்லோவாக பண்ணணும், ஏன்னா வந்து நமக்கு விஷன் தான் முக்கியம், ஃபாஸ்ட்டாக பண்ணுறது முக்கியம் கிடையாது, நம்ம விஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ரேஷன் முன்னாடியே சில சமயம் லென்ஸ்லாம் வந்து நகர்ந்துருக்கும் அடிபட்டு. ஓகே. அது மாதிரி கண்டிஷன்ஸும் நம்ம ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து சிடிஆர் அது மாதிரிலாம் வச்சு நம்ம பண்ணுவோம். மேக்ஸிமம் 3 to 5 minutes பண்ண மாதிரியே தெரியாது. என்னன்னா படுக்க வச்சாங்க, பேஷண்ட் வந்து என்ன எழுப்பிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்களா? ஒரு பெயின்ஃபுல் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே சுத்தமா பெயின் இருக்காது. ஏன்னா டாக்டர் அனஸ்தீஷியா நம்ம அந்த கருவெளிக்குள்ள என்டர் ஆகும்போது மட்டும்தான் மெஷ்ல வந்து பெயின் ஃபீல் பண்ணுவோம். அதையும் நம்ம டிராப்ஸ்ல போட்டு 3 to 5 minutes வந்துடுறதுனால அந்த டிராப்ஸா போடுறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 10 minutes ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு வந்ததுனால பெயின் சுத்தமாக இருக்காது. ஓகேங்க சார். இந்த டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் எல்லாம் சார், ஏன்னா முன்னெல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணோம்னா ஒரு 5 days to 7 days ரெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இது எப்படிங்க சார் நீங்க? இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2.2 mm அல்லது 1.mm அதாவது 2 millimeter அதில் தான் இன்சிஷனே. அதில் ஒரு சின்ன ஒரு ஊசி எடுத்து குட்டுற மாதிரி குட்ட போட்டு உள்ள புறையை வந்து உள்ள ஃபேகோமிஷன் சொல்லுவோம், ஃபேகோமிஷன் அதில் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் எனர்ஜியில் அந்த கேட்ராக்டை கூழாக்கிடுவோம். கூழனா அப்படி வாட்டரியா பண்ணிட்டு அதை சக் பண்ணிட்டு அந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு அதே இன்சிஷன்ல ஃபோல்டபுள் லென்சஸ் நம்ம இங்க வைக்கிறது எல்லாமே ஃபோல்டபுள் லென்சஸ் அதே இதில் இன்ஜெக்ட் பண்ணி உள்ள வச்சு ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இது மேக்ஸிமம் 3 to 5 minutes பெயின் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இமீடியட் அந்த 2 mm ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும், 1 hour எனக்கு நார்மல் ஆகிடும். அதனால வெரி நெக்ஸ்ட் டேவே த பேஷண்ட் கேன் கோ ஃபார் த நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். தலை குளிக்கிறதுக்கு மூஞ்சிக்கு தண்ணி படுறதுக்கு மாதிரி ஒரு 10 days. மற்றபடி தே கேன் குக், தே கேன் வாட்ச் டிவி, தே கேன் டிரைவ் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். இப்போ முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க சார். இப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் கூட இந்த லேப்டாப்ஸ்லாம் பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களால ஒர்க்கு ப்ரெஷரை வந்து அவங்களால தவிர்க்க முடியாது, அது ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும் போது. ஸோ அந்த லேப்டாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எப்படி கண்களை பாதுகாத்துக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஏன்னா நீங்கள் கேட்டது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்க்கறது, லேப்டாப் பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, ஸ்க்ரீன் டைம்னு சொல்லுவோம். ஸ்க்ரீன் டைம் வந்து நிறைய இப்போ
அதிகமாகிடுச்சு. ஸ்க்ரீன் டைம் வந்து நிறைய யூஸ் ஆகுதுனால அவன் கண்ணில் மெயினாக வந்து ட்ரை ஆகி வரும், கண்ணு தண்ணி காஞ்சிடும். ஓகே சார். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கண்ணுக்கு, கண்ணு வந்து டயர்டாகும், கண்ணு தலைவலிக்கும், கண்ணு எரிச்சல் வரும். இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் குழந்தைங்களுக்கு வந்து நான் செல்ஃபோனே மேக்ஸிமம் தர வேணாம் சொன்னேன். அப்படியே கொடுத்தீங்கன்னாலும் ஒரு 30 minutes per day அவ்வளோதான். அது வந்து நம்ம கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு டைவர்ட் பண்ணணும் வேற சில கேம்ஸ் அல்லது வேற ஏதாவது செல்ஃபோன்லேருந்து. ஆமாம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கும் போது குழந்தைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம செல்ஃபோனை கொடுப்போம். ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அந்த வீடியோ கொடுக்காம வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் அவர் செஸ் கேமோ அல்லது வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் பண்ணி விட்டோம்னா இதை வந்து அவங்க டைவர்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்க்ரீன் டைம் அவங்களுக்கு கம்மியாயிடும். இல்லை அவாய்ட் பண்ணவே முடியல, அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, என்னால் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு ப்ளூ கட் கிளாஸ் போட்டு கொடுத்துடணும். ஒன் ஹவருக்கு செல்ஃபோனை வாங்கி வச்சிடணும் 1 hour. அதுக்கப்புறம் சில ட்ராப்ஸ் எல்லாமே இருக்கு, கண்ணு ட்ரை ஆகாமல் இருக்க. அது வந்து சிஸ்டம் பார்க்குற எல்லாருக்குமே, நான் சொன்னது எல்லாமே இப்போ வந்து சிஸ்டம் பார்க்கறதுங்களும் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அவங்க சிஸ்டம் ஐடி ஒர்க் இருக்கு, அதில் நிறைய சிஸ்டம் பார்க்குறாங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐ டாக்டருக்கு செக்அப் பண்ணணும். ரெண்டு ரீசன், ஒன்று வந்து கண்ணில் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும், பாயிண்ட் இருந்தால் அந்த பாயிண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு தான் அதை சிஸ்டம்லாம் பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டே இல்லைனாலுமே அந்த ப்ளூ கட் கிளாஸ் போடணும். ஸோ பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டோட எவ்வளோ பாயிண்ட் இருக்கோ அதோட ப்ளூ கட் கிளாஸ் கொடுத்துருவோம். 20-20 ரூல்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா ஒரு 20 minutes பார்த்தாங்கன்னா கண்ணை ஒரு 20 seconds கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி பார்க்கணும். 20 minutes பார்க்குறாங்க சிஸ்டம், ஒரு நல்ல கண்ணை மூடி ஒரு 20 seconds நல்லா கண்ணை ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி பார்க்கணும். அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. ஆமாம், கண்ணை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அந்த மசில்ஸ் சஸ்டெயின் கன்ட்ராக்ஷன் இருக்க மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். அப்புறம் ஒரு 1 hour, அதுவும் நான் பெஸ்ட்டாக சொல்கிறது வந்து 1 hour பண்ணிங்கன்னா 15 minutes பிரேக் விட்டாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, 15 minutes பிரேக். அந்த பிரேக்லேயே நீங்கள் உட்காந்து செல்ஃபோனில் அப்போ என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கம்ப்ளீட் பிரேக். பிரேக்னால் நீங்கள் அப்போ பேப்பர் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைலும் பார்க்கக்கூடாது, நல்ல தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸும் பார்க்கணும். சரி, அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் நாங்கள் சில ட்ராப்ஸ்லாம் கொடுப்போம். எவ்ரி 1 hour இல்லை 2 hours வந்து சிஸ்டம் பார்க்கும்போது அந்த ட்ராப்ஸை அப்ளை பண்ணிக்கணும், கண்ணு ட்ரை ஆகாமல் இருக்க. நிறைய வீடுகள்லேயும் சரி, ஏன்னா இப்போ நம்ம நாமக்கல் நம்ம ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்க இடம் கூட ராசிபுரம் இந்த வட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் என்ன ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக நினச்சிட்டு அவங்க அந்த வீட்டு முறையில் அவங்க இந்த கண்ணில் எண்ணெய் விடுறது, எஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பண்ணியும் அவங்களுக்கு பலனளிக்காமல் ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் டாக்டரை வந்து பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது தடுக்கிறதுக்கு என்ன வழி, அது கொஞ்சம் அந்த நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், அதை தடுக்கிறதுக்கு வந்து வழி இல்லை. நம்மளா வந்து அவேர்னஸ் நமக்கு வரணும். இந்த கண்ணு ஒரு சின்ன பிரச்சனையாக ஃபஸ்ட்டு வந்து ஐ டாக்டரை பார்க்கலாம், குவாலிஃபைடு ஐ டாக்டர்ஸை பார்க்கணும். இப்போது பழசெல்லாம் எப்படி பண்ணிங்கன்னா சின்னதாக கண்ணு ஒரு அடிபட்டுச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா தாய்ப்பால் ஊற்றுவாங்க, அல்லது கோழி ரத்தம் எடுத்து ஊற்றுவாங்க, அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தப்பான பிரச்சனை. ஏன்னா கருவிலே இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அது வந்து அங்கே பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அப்போ நம்ம இந்த எண்ணெயோ அல்லது தாய்ப்பாலோ அல்லது குளிரத்தமோ விடும்போது அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். அதிகமாக அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். நேட்டிவ்னா தண்ணி எது பண்ணாலுமே தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணியில், சுத்தமான டேப் வாட்டரில் ஃபஸ்ட்டு நல்லா கண்ணை கழுவிட்டு இமீடியட்டாக வந்து ஐ டாக்டரை பார்க்கறது தான் அதுக்கு ஒரே நிரந்தரமான தீர்வு. நம்ம வேறு எந்த விதத்திலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் பெஸ்ட். கண் சிகிச்சைக்காக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிகிச்சை பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதை பற்றி? ஆ, நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நிறைய இன்சூரன்ஸ் எம்பேனல் பண்ணி வச்சுருக்கோம். மெயினாக அந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பென்ஷனர் ஸ்கீம் அல்லது எம்ப்ளாயிஸ் இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அதனுடைய நம்ம ஹாஸ்பிட்டல் எம்பேனல் பண்ணியிருக்கு, நிறைய பேர் அதில் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரைவேட் இன்சூரன்ஸ், இப்போ அவங்க தனியாக ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டார் ஹெல்த்து அல்லது வந்து ஐசிஐசிஐ லம்பா, இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 30-40 டிபிஎஸ் இருக்குது. இதில் ஏதாவது இன்சூரன்ஸ் அவங்க வந்து எம்பேனல் பண்ணியிருக்காங்க அல்லது அவங்க பசங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க கம்பெனியில் போட்ட இன்சூரன்ஸ் கூட இவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து கேஷ்லெஸ்ஸாக பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கிளாஸ் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க, இந்த கிளாஸ் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவே காண்டாக்ட் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பவர் இருந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேற, நிறைய பேர் ஸ்டைலுக்காகவும் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காண்டாக்ட் லென்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ், யார் யாரெல்லாம் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம், முதல்ல காண்டாக்ட் லென்ஸ்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
கண்ணில் பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் போட விருப்பம் இல்லை, அல்லது அவங்க அவங்க வேலைக்கு கிளாஸ் செட் ஆகலை. சில சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது அடிக்கடி கண்ணில் ஃபாக் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க கிளாஸ் செட் ஆகும். அது மாதிரி இடத்துல வேற என்ன மாதிரி ஆப்ஷன்றது தான் காண்டாக்ட் லென்ஸ். கண்ணாடியில் என்ன பாயிண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம காண்டாக்ட் லென்ஸ் எடுத்து கருவிலியில் வச்சிருவோம், அவங்களே வச்சுக்கலாம், நாங்கள் டீச் பண்ணிடுவோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்ற வச்சுருவோம். ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு வந்து ட்ரையல் கொடுப்போம், அவங்களே வந்து தெரிஞ்சுவாங்க. அது ரொம்ப ஈஸி தான், ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அவங்களே வந்து தினோ ஹவு டு கீப் சரியா. அதே மாதிரி நைட் ஆனால் எடுத்துடலாம், 12 hours யூஸ் பண்ண சொல்லுவோம் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் 12 hours தாண்டி போகிறாங்க அப்படின்னா அதை நாங்கள் எடுத்துக்க சொல்லுவோம். இன்னும் எக்ஸ்டெண்டட் வேறு காண்டாக்ட் லென்சஸ் எல்லாமே வந்துருச்சு, பட் அதெல்லாமே வந்து இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறதுல சாஃப்ட் லென்சஸ். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லென்சஸ் செமி சாஃப்ட் லென்சஸ்ன்னு இருக்கும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருந்தது, கண்ணில் புண்ணாகும், கண்ணில் வந்து நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ அதனால அப்போ காண்டாக்ட் லென்ஸ் மேலே பயம் இருந்தது. இப்போ சாஃப்ட் லென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் சேஃப். இப்போ இயர்லி லென்சஸ் தாண்டி, இயர்லினா வருஷத்துக்கு ஒரு லென்ஸ் தாண்டி இப்போ மந்த்லி லென்சஸ்னு வந்தாச்சு. சேஃப்டி யூசிங் சேஃப்டி ஆஃப் யூசிங் காண்டாக்ட் லென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் செமி சாஃப்ட் லென்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்ஃபெக்ஷன் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அது மாதிரி கேஸஸ் தான் அப்போ வரதே இல்லை. ஏன்னா அது ப்ராப்பராக அந்த கிளீனிங் பண்ணி போடணும், அதுதான் முக்கியம். அதை நாங்கள் டீச் பண்ணிடுவோம், அதை வந்து கொஞ்சம் சோம்பேத்தனம் பண்ணாமல் கரெக்டாக அதை ஒன் ஆர் டூ மினிட்ஸ் காண்டாக்ட் லென்ஸை கிளீன் பண்ணி போட்டாங்கன்னா எந்த இஷ்யூஸுமே வரதே இல்லை. அதுக்கு வந்து இப்போ வந்து இந்த லென்ஸு இந்த கண்ணாடி இதெல்லாம் தாண்டி லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டோட அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கண் பிரச்சனைகளுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? யூஸ்வலாக 22 வயசு வரை கண்ணாடி தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே சார். ஒரு 17 இயர்ஸ் ஆனவுடனே நான் இங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஒன்ஸ் அவங்க 12th முடிச்சு காலேஜ் போகும்போது தான் காண்டாக்ட் லென்ஸ். அதுக்கு முன்னாடியும் போடுறாங்க, பட் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு நான் வந்து காண்டாக்ட் லென்ஸ் அவாய்ட் பண்ண சொல்றது, அவங்க காலேஜ் போகும்போது காண்டாக்ட் லென்ஸ் கொடுத்துருவேன். அவங்க 22 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓகே சார் தான் அவங்களுக்கு அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறீங்க, அது பேர் லேசிக். லேசிக் கண்ணாடி போடுறது அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கருவிலிருந்து நம்ம ரிமூவ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி அந்த பாயிண்ட் 0 கொண்டு வந்து கண்ணாடி இல்லாமல் அவங்களுக்கு தெளிவாக தெரிய வைக்கிறதுக்கு பேர் லேசிக் சரிங்களா. அதை வந்து நான் 22 இயர்ஸ் அபவ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. அதுக்கும் க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் 2 இயர்ஸ்க்கு வந்து பவர் மாறாமல் இருக்கணும், 22 வயசு முடிஞ்சிருக்கணும், மினிமம் 2 வருஷத்துக்கு பவர் மாறாமல் இருக்கணும்னா அந்த பேஷண்ட் வந்து நம்ம லேசிக் அட்வைஸ் பண்ணலாம். அது கால் பாயிண்ட் அரை பாயிண்ட் முக்கால் பாயிண்ட்க்கு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லிடுவேன். ஒரு 1 to 1.5 அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா நான் லாசிக் பண்ண சொல்லுவேன், பண்ண சொல்லுவேன். பேஷண்ட் கேட்டாங்கன்னா நான் அட்வைஸ் பண்ணுவேன். அந்த கண்ணில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு அதோட சிவியர்னஸ் பொறுத்து தான் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்குள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் வி கேன் ரிமூவ் எல்லாமே. 7 பாயிண்ட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு 75% பாயிண்ட் ரிமூவ் பண்ணி மீதி பாயிண்ட் நம்ம கிளாஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே ஒரு நமக்கு ஒரு ப்ரீ ஆப்ரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. கருவிலி எப்படி இருக்குது, வேறு ஏதாவது கருவிலி பிரச்சனை இருக்கா, எல்லாமே நாங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட் ஃபிட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த லாஸ் அட்வைஸ் பண்ணுவோம். அந்த பேஷண்ட் ஃபிட் இல்லைன்னா நாங்கள் தெளிவாகவே சொல்லிவிடுவோம், உங்களுக்கு கருவிலி தின்னாக இருக்குது அல்லது உங்களுக்கு வேறு சில மாதிரி கருவிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு லாஸிக் கரெக்டாக கொண்டு சொன்னா அதுக்குனா உங்களுக்கு லாஸிக் வந்து உங்களுக்கு ஃபிட் கிடையாது, நீங்கள் எதர் யூ ஷுட் கோ ஃபார் கிளாஸஸ் ஆர் காண்டாக்ட் லென்சஸ் அல்லது வேறு சில சர்ஜரிஸ் இருக்குது. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.